அட ச்சே, ரெண்டு பேர் அழுத்திட்டானுங்க. நான் ஒருத்தனா கூட அடிச்சிருப்பேன், ரெண்டு பேர் அழுத்திட்டான். பாட்குட்டி எக்ஸ் எனது என்டிஎம் அபி கிக்கு தான் அடுத்த மேட்ச். பாட்டு ஹேக்கர்லாம் வந்தா கிக் பேன் அடிச்சிருவாங்க. இந்த எக்ஸ்எல்னு அபிலாம் அடுத்த மேட்ச் கிக் பேன் பண்ணிடுங்க. பாட்டு குட்டிங்க கண்டிப்பா வரும் ப்ரோ. அதான் இவன் ஒருத்தர் தான் இருக்காரோ. அட்ரா அட்ரா பின்னாடியே இருக்கடா, சல மாதிரி நிக்கிறடா நீ. பாட்டு குட்டிங்க கண்ணு முன்னாடியே இருக்காண்டா, என்னடா பண்ற? அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். வர்ஷினி கேமர் யூடியூபர் தெரிஞ்சிருக்கும், இவங்க கேர்ள் யூடியூபரு. சரி, லைவில் இருக்காங்க, அப்படியே பார்ட்டி ரூம் மேட்ச்சில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அந்த ஆறு பேர் விளையாடும் இல்லையா, அந்த ரூம் மேட்ச் 6v6. அந்த மேட்ச்சில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க ஆப்போசிட்டில் இருந்தாங்க, நான் அவங்க எனிமி டீமில் இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தான் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மூணு மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டாங்க, நாலு மேட்ச்னே வச்சுக்கோங்களே. அதுக்கப்புறமேட்டு நான் ஃபுல்லாக என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டை கொடுத்து ஆடினேன் கைஸ். மொத்தம் 23 கில்லு, 1-2 23 கில்லு, 10,048 டேமேஜ். அண்டு நான் எந்திரிச்சி வச்சுமா லைவை பார்க்கலாம், எப்படி போயிட்டுருக்கு, எத்தனை பேர் பார்க்குறாங்க, இதெல்லாம் என்ன கேம் பிளே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா, ஹெக்ஸ் டைட்டன் இன்னொருத்தனை சொல்லி நூபு அப்படின்னு சொன்னாங்க, நூபு குட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து பாராட்டினாலும் பரவாயில்ல, நம்ம நூபுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கில் அடிக்கலன்னா நூபுன்னு சொன்னால் கூட ஒத்துக்கலாம். ஸோ நான் அப்போயே 12 கில்லுக்கிட்ட அடித்து வச்சுருந்தேன், அதை பார்த்து என்ன நூபுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேக்கர்னு சொன்னாங்க, ஹெக்ஸாகன் பாட்டு குட்டின்னு வேறு சொல்லிட்டாங்களா, எனக்கு வெறி ஆயிடுச்சு. அண்ட் அப்புறமேட்டு அவங்கள வச்சு மேட்ச்சில் செஞ்சாச்சு. ஹெட்ஷாட்டு தான் எல்லாமே அவங்களுக்கு, அவங்க ஸ்குவாடுக்கு ஃபுல்லாக ஹெட்ஷாட்டு தான். வெளியே வந்து ஒருத்தர் நீட் பண்ணி சூப்பர்னு பேசினார், ஒருத்தன் திட்டினா ஹேக் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சொல்கிறவன் சொல்லிட்டு தான் கேஸ் இருப்பான், ஸோ நம்மள கண்டுக்கக்கூடாது. ஸோ நம்ம ஹேக் யூஸ் பண்ணுற மாதிரியான உங்களுக்கு தெரியும். ஸோ பின்னாடி கேம் பிளேயில் கூட பாருங்கள், வி பேட்ஸ் கூட தான் நம்ம அடிச்சு உரிச்சிக்கிட்டு இருக்கோம். பேண்டே கேமிங் அதாவது சி அங்கு ஷெஃப் கூட ஒருத்தர் விளையாடுவரில் அவர் தான். அவங்க ஸ்குவாடு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வந்துருந்தாங்க. இந்த வீடியோ நான் வேணா சொல்லுங்கள், அப்புறம் எடுத்து போடுறேன் கேஸ், ஓகேவா? ஸோ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அவன் கேட்டேன், ஏன் அக்கா இந்த மாதிரி நான் நல்லா தானே ஆடினேன், ஏன் நீ நூபுன்னு சொன்னின்னு கேட்டேன். அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன், ஓகேவா? அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, டீசெண்டாக முடிஞ்சிடும். இப்போ அவங்க சொல்லிட்டு சொல்லவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஸோ எவிடென்ஸாக இருக்கணும்ல, ஒரு ப்ரூஃப் காமிக்கணும்ல, எத்தனை பேர் ஏமாத்தி தெரியுறாங்க இந்த மாதிரி. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போட்டது ஒரே காரணம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேங்க. ஸோ மறக்காம கீழே உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ வர்ஷினி கேப்பர் நீங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே பார்த்துட்டு சாரி கேட்கணும்னா கேளுங்க, என்னாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு தேவையில்ல. ஸோ நீங்கள் பண்ண தப்பு தப்பனை வெளியே காமிக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சரியா? ஸோ இந்த மாதிரி தப்பு தயவுசெய்து இனிமேல் பண்ணாதீங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் மாதிரி மதித்து பேசுங்க, முதல்ல கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், ஓகேங்களா? என்னோடய பாலிசியாக தான். ஸோ மரியாதை கொடுத்து பேச நானும் மரியாதை கொடுத்து பேசுவேன், அது எங்களுக்கு எந்த அளவுக்கு இறங்கி பேச தெரியும் தெரியும். நீங்கள் வந்து ஒரு கேர்ள் யூடியூபர், ஹார்ட் ஒர்க் பண்ணி யூடியூப்பில் மேலே வந்திருக்கீங்க. ஸோ அதனால் மட்டுமே இந்த பிரச்சனையை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ எந்த ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு வரக்கூடாது, அதனாலக்காக தான் இந்த பிரச்சனையை இப்போ முடிச்சுக்கிறேன், சரிங்களா? இந்த வீடியோவில் எனக்கு 18+ தான் பேச தெரியும். ஸோ அந்த வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? பின்னாடி ஓடுறது இல்லை கேஸ், கேம் பிளே இங்கே பாருங்கள், தீபாவளி குளோவல் என்ன இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இல்லையா. ஸோ இந்த கேம் பிளே வேணும்னா சொல்லுங்கள் கேஸ், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா, ஓகேவா?